வணக்கம் சகோதர சகோதரிகளே. உங்களுக்கு பெண்களுக்கு இப்போ அதிக அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பது தைராய்டு என்னும் பிரச்சனைங்க. இந்த தைராய்டு பிரச்சனை எதனால் உருவாகிறது என்று பார்த்தோம் என்றால், அதிகப்படியான உடல் உஷ்ணம் அதன் காரணமாகத்தான் முக்கியமாக இந்த தைராய்டு பிரச்சனையே உருவாகுதுங்க. இந்த தைராய்டு பிரச்சனை உருவாச்சு அப்படின்னா, நம்மளுக்கு நாளமில்லா சுரப்பிகள் மூலம் கிடைக்கக்கூடிய தைராய்டு சரிவர சுரக்காமல் போய், அதுக்காக வந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பல்வேறு உடல் உபாதைகளை சைடு எஃபெக்டை அனுபவித்து வருகிறீர்கள். இதிலிருந்து உங்களை முற்றிலும் காத்து கொள்ள எண்ணெய் காய்ச்சும் முறை உங்களுக்கு சொல்லித்தர்றேங்க. இது எண்ணெய் நாம் எதுக்காக பயன்படுத்தோம்னா, மூளையில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பி என்பது மிகவும் முக்கியமானதுங்க. அது வந்து நன்கு குளிர்ச்சி அடைய வேண்டும். அது குளிர்ச்சி அடைந்தாலே பல்வேறு நம்மளுக்கு உடல் உபாதைகள், குறிப்பாக தைராய்டு வந்து பிரச்சனை தீர்வதற்கு உபயோகமாக இருக்கும். சரி, இப்போ இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துடலாங்க. அருகம்புல், இருவாச்சி, திருநீற்று பச்சிலை. திருநீற்று பச்சிலைக்கு அப்புறம் சந்தன இலை மர இலைங்க. அது நொச்சி இலை, நீள நொச்சி, வெள்ள நொச்சி, ரெண்டு வகை இருக்குதுங்க. உங்களுக்கு எந்த நொச்சி கிடைச்சாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அது சித்தகத்தி. சித்தம் என்றால் நம்மளுடைய தலை. அந்த தீயை, அதாவது தலையில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைத்து நம்மளை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, சித்தத்தையே நம்ம தெளிவடைய வைப்பதற்கு அந்த மூலிகை மிகவும் பயன்படுங்க. அடுத்தது செம்பருத்தி, துளசி, துளசி, அப்புறம் கோவை இலை, மருதாணி, அப்புறம் இது வந்து வில்வம். இதை உடைச்சி உள்ளே இருக்கிற சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கணுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆமணக்கு, இதை வந்து இடித்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது சோற்று கற்றாழை, இதை வந்து நீங்கள் தோலை செதுக்கி எடுத்து கழுவிட்டு எண்ணெய் காய்ச்சலுக்கு உள்ள பயன்படுத்திக்கணும். கடைச்சரக்குகள் பார்த்தீங்கன்னா, சீரகம் ஒரு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், இதில் கூழாங்கிழங்கு 50 கிராம், அப்புறம் இது வந்து கோரைக்கிழங்கு 50 கிராம், எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 3, அதை நீங்கள் பொடியாக வெட்டிக்கணும். பொடியாக வெட்டிட்டு இந்த எண்ணெய்க்குள்ளே, இது வந்து 5 லிட்டர் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய். இந்த மரச்செக்கு தேங்காய் எண்ணெயில் இந்த மேற்சொன்ன இலைகளை எல்லாம் நீங்கள் அரைத்து சாறு பிழிந்து எடுத்து கொள்ள வேண்டும். கடைச்சரக்குகளை எல்லாம் பொடியாக அரைத்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணெயில் கலந்து இந்த எலுமிச்சம்பழத்தை 3 பொடியாக வெட்டி உள்ளே போட்டு, அந்த எலுமிச்சம்பழம் வந்து வடை மாதிரி நல்லா முருகலாக வெந்த உடனே பதமாயிடுச்சுன்னு அர்த்தங்க. அப்போ நீங்கள் வந்து இறக்கி வச்சு ஒரு 3 நாள் வெயிலில் வச்சுருந்து எடுத்து வடித்து வைத்து கொள்ள வேண்டும். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, சில்வர் பாத்திரத்தில் தாங்க காய்ச்சணும், அலுமினிய பாத்திரம் உபயோகப்படுத்தக்கூடாது. அடுப்பில் வைத்து மிதமான தீயில் அடிப்பிடிக்காமல் காய்ச்சி எடுக்கணுங்க. அந்த மாதிரி நீங்கள் காய்ச்சி எடுக்கும் பொழுது நல்ல ஒரு மணமாக அருமையாக இருக்குங்க. இது வந்து நான் ஒரு 5 லிட்டர் காய்ச்சுவதற்கு தேவையான மூலிகைகளை சேகரித்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு 1 லிட்டர் தேவையோ 2 லிட்டர் தேவையோ, அதற்கு தகுந்த மாதிரி இந்த மூலிகைகளை நீங்கள் சேகரித்து சாறு பிழிந்து எடுத்து காய்ச்சி கொள்ளலாம். இது எதுக்காக நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னா, தைராய்டு பிரச்சனை அது வந்து முற்றிலும் குணமாகுங்க. தலைக்கு தேய்ச்சிட்டு வரும் பொழுது முடி உதிர்வு நிச்சயமாக கட்டுப்படும். முடி உதிர்றதுக்கு காரணமே வந்து தலைக்கு வந்து அதிக உடல் உஷ்ணங்க, அது வந்து குறைச்சி முடி உதிர்வை கட்டுப்படுத்தும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தலையில் வந்து இந்த பொடுகு டேண்ட்ரப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் வந்து இந்த எண்ணெய் தேய்க்கும் பொழுது முற்றிலும் குணமாகும். கண் பார்வை, கண் எரிச்சல், அதெல்லாம் அதிகமாக நைட்டு வேலை செய்கிறவங்க அல்லது அதிக வெயிலில் சுற்றிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண் எரிச்சல் இருக்குங்க. அதுக்கும் வந்து இந்த எண்ணெய் நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரும் பொழுது கண் பார்வை எரிச்சல் மற்றும் மேற்சொன்ன உபாதைகள் அனைத்தும் தீரும். அனைவரும் இதை வந்து காய்ச்சி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.